பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு மீண்டும் உறுப்பரும் வரிசை யுகம். இலங்கையில் அறிமுகமாகும் மின்சார மோட்டார் சைக்கிள்கள். பாடசாலை விடுமுறை, இலங்கை கல்வி அமைச்சின் புதிய அறிவிப்பு. 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று, வெளியாகியுள்ள எச்சரிக்கை. பரீட்சை நடத்துவதில் சிக்கலா, ஆணையாளர் வெளியிட்ட தகவல். நாடு முழுவதும் மீண்டும் நீண்ட மின்வெட்டு மற்றும் நீண்ட எரிபொருள் வரிசைகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அரசாங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையினால் முன்மொழியப்பட்டுள்ள கட்டணங்கள் அதிகரிக்கப்படாவிட்டால் மின்வெட்டை நிச்சயமாக நீடிக்க நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நிறைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கு டொலர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் நிலைமை மேலும் மோசமாகியுள்ளதாகவும் எச்சரித்துள்ளார். அத்துடன் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கு டொலர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் நிலைமை மேலும் மோசமாகியுள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மின் உற்பத்திக்காக வாரியம் பெற்ற எரிபொருளை செலுத்தாவிட்டால் மீண்டும் நாடு முழுவதும் எரிபொருள் வரிசைகள் உருவாகும் நிலை உருவாகியுள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான டாலர்கள் என்னெனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணத்தினால் இனிவரக்கூடிய நாட்களில் அல்லது இனிவரும் அண்மைய நாட்களில் பெட்ரோல், டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகள் சடுதியாக உயரும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். மின்சார மோட்டார் சைக்கிள்களை ஊக்குவிக்கும் வேலை திட்டத்தை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இலங்கைக்கு இறக்குமதி செய்து விற்பனை செய்யும் மின்சார மோட்டார் சைக்கிள்களை மாற்றியமைத்து விற்பனை செய்யும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் காரியாலயத்திற்கு அழைத்து வரப்பட்டு அந்த மோட்டார் சைக்கிள்களின் தரம் சரிபார்க்கப்பட்டது. இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்டு ஒருங்கிணைப்பு செய்து மாற்றப்படும் அனைத்து மின்சார மோட்டார் சைக்கிள்களுக்கும் குறிப்பிட்ட தரநிலையை அறிமுகப்படுத்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் செயல்பட்டு வருகிறது. 2022 அரசு பாடசாலைகள் மற்றும் அரசாங்க அனுசரணை பெற்ற பாடசாலைகளின் 3வது தவணையின் 2வது கட்டம் நாளையுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் முஸ்லீம் பாடசாலைகளுக்கான 3வது தவணையின் 2வது கட்டம் எதிர்வரும் பிப்ரவரி 6வது தேதி நிறைவடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் அனைத்து பாடசாலைகளுக்குமான 3வது தவணைக்கான 3வது கட்டம் எதிர்வரும் பிப்ரவரி 20வது தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. உவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமத்திய, வடமேல் மற்றும் உவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வரையான அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் குறித்த பிரதேசத்தில் வசிக்கும் மக்கள் அவதானமாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவிலூடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கரட்பரப்புகளில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனவரி 23வது தேதி 2022 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாகின்றன. இந்த ஆண்டு 2 உயர்தர பரீட்சைகள் நடத்தப்பட உள்ளதால் தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய சம்பந்தப்பட்ட திணைக்களங்களில் சிக்கல் நிலவுவதாக கூறப்படுகிறது. அத்துடன் பரீட்சை வினாத்தாள்கள் மற்றும் விடைத்தாளுக்கான பற்றாக்குறை காணப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாக இருந்தன. ஆனால் காகிதாதி தட்டுப்பாட்டினால் பரீட்சை பாதிக்கப்படாது எனவும் பரீட்சார்த்திகளுக்கு விடைகளை வழங்குவதற்கு தடையின்றி காகிதங்கள் வழங்கப்படும் எனவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பரீட்சை கடமைகளில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய பணம் தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேநீர் அருந்துவதற்கு, தேயிலை வாங்குவதற்கு கூட தமது அமைச்சிடம் பணம் இல்லை என சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் திருமதி டயானா கமகே தெரிவித்துள்ளார். எனவே தமது அமைச்சிற்கு முதலீட்டாளர்கள் வந்தால் வெட்கப்படுவேன் எனவும் அவர் தெரிவித்தார். இவ்வாறான நிலையில் தேர்தலை எவ்வாறு நடத்துவது என கேள்வி எழுப்பிய அவர், தேர்தலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வருவதோடு மை, காகிதம், பேனா போன்றவற்றையும் இறக்குமதி செய்ய வேண்டுமென்றார். முதலீட்டாளர்களிடம் ஆர்டர் செய்ய தன்னிடம் பணம் இல்லை என்றும் இந்த நகைச்சுவையை உடனே நிறுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இந்த நேரத்தில் வாக்களிக்க தேவையில்லை, மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறிய அவர், அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தலை நிறுத்த வேண்டும் எனவும் கூறினார். தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் அறிமுகமாகும் மின்சார மோட்டார் சைக்கிள்கள். பாடசாலை விடுமுறை, இலங்கை கல்வி அமைச்சின் புதிய அறிவிப்பு. 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று, வெளியாகியுள்ள எச்சரிக்கை. பரீட்சை நடத்துவதில் சிக்கலா, ஆணையாளர் வெளியிட்ட தகவல்.